ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஹாப்பி கிட் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது கேஸ் சிலிண்டர் பத்தின பதிவு தான். இந்த பதிவு நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் கூட, அதை விட ரொம்ப முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான வீட்டுல சமையலுக்கு கேஸ் சிலிண்டர் வச்சுதான் நம்ம சமைச்சிட்டு வரோம். அப்படிப்பட்ட இந்த கேஸ் சிலிண்டருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட், அதாவது காலாவதி தேதி இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட்டை நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணும், அந்த எக்ஸ்பைரி டேட் கேஸ் சிலிண்டர்ல எங்க இருக்கும், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டு உபயோகத்துக்காக வாங்குற கேஸ் சிலிண்டரை நீங்க நல்லா பாத்தீங்கனாலே தெரியும், அந்த கேஸ் சிலிண்டரையும் நிறைய எழுத்துக்கள் இருக்கும், நிறைய நம்பர்ஸ் கூட எழுதியிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அந்த கேஸ் சிலிண்டருக்குரிய இதுதான் எக்ஸ்பைரி டேட்னு டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்டைரக்டா தான் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர்ல இருக்கிற மேல் பாகத்துல மூணு கம்பிகள் இருக்குல்ல, அந்த மூணு கம்பியில தான் ஏதோ ஒரு கம்பியில எழுதியிருப்பாங்க. பி 12, சி 20, டி 22, டி 21, ஏ 20 இப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்னடா இது, ஏ 20, பி 12, ஏ 22ன்னு சொல்றேன்னு பாத்தீங்களா? அதாவது அந்த கேஸ் சிலிண்டர்ல இருக்கிற ABCD இந்த நாலு லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்ம கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட். அதாவது ABCD இந்த நாலு லெட்டர் எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வருஷத்துல இருக்கிற மாசத்தை குறிக்குமாம். ஏனா ஜனவரில இருந்து மார்ச் வரைக்குமாம், பினா ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமாம், சினா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்குமாம், டினா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்குமாம். அதாவது நம்ம வருஷத்தையே நாலு பாகமா பிரிச்சிருக்காங்க, ABCDன்னு. அதே மாதிரி அந்த கேஸ் சிலிண்டர்லயோ பக்கத்துல ஒரு கோடு போட்டு 18, 19, 20, 22 இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அந்த நம்பர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம வருஷத்தை குறிக்குமாம். அதாவது 2018, 2019, 2020 இப்படின்னு குறிக்குமாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாங்குற கேஸ் சிலிண்டர்ல C21 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீனா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும், 21னா 2021. ஸோ இந்த கேஸ் சிலிண்டரானது செப்டம்பர் 2021 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கேஸ் சிலிண்டரானது எக்ஸ்பைரியாக இருக்கும். இப்படி தான் நம்ம கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டை கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ் சிலிண்டர்லையோ A21 எழுதியிருக்கு. ஏன்னா ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும், ஓகே 21னா 2021. ஸோ மார்ச் 2021 அந்த கேஸ் சிலிண்டரானது எக்ஸ்பைரி ஆகுது. இப்போ கரண்ட் மந்த் என்ன, மே மந்த். ஸோ நம்ம அந்த சிலிண்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அந்த சிலிண்டர் வந்து நம்ம வந்து திருப்பி கொடுத்துட்டு வேற சிலிண்டர் தான் வாங்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச கேஸ் சிலிண்டரையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமேல் கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது அதுக்குரிய எக்ஸ்பைரி டேட்டை முறையாக செக் பண்ணி வாங்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். பை ஃப்ரம் ஹாப்பி நன்றி, வணக்கம்.